வணக்கம் என் அன்பின் இனிய தமிழ் மக்களை, சன்ரைஸ் உங்கள் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஒன்பை அதிரிக்கொண்டு தொடர்ந்து பயணிக்கலாம். இன்றைக்கி காலம் மாறி போச்சு, தட்பவெப்ப சூழ்நிலை எல்லாமே மாறி போச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். கொடைக்கானல் ஒரு ரெண்டு மூணு நாள் நியூஸ் நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. காஷ்மீர் மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னென்னா பனிப்பொழிவு, காலைல வாக்கிங் போகிறவர்களாம் அப்படியே பனிப்பொழிவாக இருக்காங்க. காஷ்மீர் சிம்லா மாதிரி மாறி போச்சு. அந்த ஏரியெல்லாம் அப்படியே பனியாக உறைஞ்சி போச்சான். எந்த வருஷம் அப்படி ஏற்படாது. ஆனால் இந்த வருஷம், இந்த வருஷம் நமக்கே கொஞ்சம் உணர முடியுது. ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் தான் விட 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 குளிரும். ஆனால் மார்கழி தாண்டிடுச்சு, தை இது குளிரலை, ஜில்லுன்னு இருக்குது. ஐஸ் ஐஸ் மாதிரி பனி ரொம்ப பொழிய ஆரம்பிக்குது. என்ன காரணமாக தட்பவெப்ப சூழ்நிலை மாறி போச்சு. இந்த ரெண்டு மாதம் இருக்கும் போல் தட்பவெப்ப சூழ்நிலை மாறி போச்சு. இங்கேயே எப்படின்னா கொடைக்கானலில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொடைக்கானலில் எல்லாமே அப்படியே ஐஸ் ஆகி போயிட்டு அப்படியே தூள் 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 ஐஸாக இருக்குது. ரெண்டு மூணு நாளாக வீடியோவில் அதை தான் ஒளிபரப்பிட்டுருக்கிறாங்க. நம்மளும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, சுற்றி பார்க்க போகலாம்னு தோணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இயற்கையோட இதை தான் நம்ம யோசிக்கணும். நம்ம இயற்கைக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் எடுத்தோம், பிளாஸ்டிக். பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பெப்சி, கோக்கு, பிசர்லி வாட்டர்லேருந்து எல்லாமே வந்து பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுறோம். ரைட்டு. அதுக்கான தனியாக ஒரு குப்பை தொட்டி இருந்தால் அதில் போகிறது கிடையாது. இப்போயே குடிச்சுக்கிட்டே வர்றது, கண்ட இடத்துல போகிறது, என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அட்லியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கொடைக்கானல், குற்றாலம், ஊட்டி இதில் வந்து இயற்கை தலம் அப்படிங்கும்போது அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணும். அங்கேயும் அப்படி கிடையாது. அங்கேயும் சொல்கிறாங்க கரெக்டான இடத்துல போடுங்க அப்படின்னு அலௌன்ஸ் பண்ணாலும் அவங்க நம்ம கேட்குறதில்ல. கண்ட இடத்துல போடுறோம், கண்டதை திங்கிறது, எதை வேணாலும் பயிர ஓட்டு கொண்டு வரது, என்னமோ பிரியாணிங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க, எதாவது நூடுல்ஸு லொட்டு லொசுக்கணும், அதை ரெடி பண்ணி அப்பேக்கரியில் கிடைக்கலாம். அதை கொண்டு வந்து அப்படியே திண்டுட்டு அப்படியே திண்டுட்டு அப்படியே டக்குன்னு தூக்கி போடுறது. சாக்லேட்டு கவராக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பெரியவங்களும் கரெக்டாக பண்ணால் தான் அது அடுத்த வர சென்ட்ரேஷன் கரெக்டாகவோ இப்படி தான் இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு செய்யும். ஆனால் யாரும் செய்கிறதுக்கு இல்லை. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் காற்று மாசுபடுதல், பெட்ரோலு டீசலு இந்த மாதிரி பொல்யூஷன் ஏற்படும் போது என்ன பண்ணுறது? காசு காற்று மாசுபடாமல் என்ன பண்ணும்? ஒரு ரெண்டு வண்டியாக எக்கச்சக்கமாக ஆகிடுச்சு. அதுவும் எக்கச்சக்கம் எக்கச்சக்கம் அந்த மாதிரி பயங்கரமாக ஏற்பட்டுருக்கு. அது எப்படி பண்ணதில்ல? ஒரு டிபி வியாதி உள்ளவர், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆஸ்துமா, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவெல்லாம் அந்த மாதிரி இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம், மூச்சு விடுறது. என்ன இப்போ நம்ம இல்லை, சுத்தமான காற்றே இல்லை. அந்த டெல்லியிலாம் சுத்தமான காற்றே இல்லை. அதனால தான் அது என்னமோ புதுசு புதுசாக சட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஆரம்பத்திலேயே வந்து சரியாக கொண்டு வரணும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, பெட்ரோல் வண்டி எல்லா வண்டியும் இயக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் ஏதோ பேட்டரி வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க அந்த மாதிரிலாம் அந்த பேட்டரி வண்டி தான் ஓடுது ஓரளவுக்கு. ஃபுல்லாக கொண்டு வருவாங்கள வந்ததுக்கப்புறம் மாற்றம் எப்படின்னு பார்க்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஓசோன் படலம், ஓட்டை அது விழுந்துருச்சு. எப்பயும் புறவுதா கதிர்கள் நேரம் வந்து விழுகுது. எதுக்கு? ராக்கெட்டை வர்றோம், வானத்தை பொத்துக்கிட்டு போயிடுது. இந்த மாதிரி சொன்னாலே நமக்கு புரியும். கிராம ஸ்டைல வானத்தை பொத்துக்கிட்டு போகுது. சேட்டலைட்டை வர்றோம், இல்லை இங்கே எதுக்கு சும்மா அதுக்கு வர்றோம், எதுக்கு வரி அப்படின்னு கேட்கலாம். இன்றைக்கி நம்ம நெட்டு யூஸ் பண்ணுறோம், டிவி பார்க்குறோம், லொட்டு லொசுக்கு சேனல் ஈனல் மாத்திரம் வைக்கிறோம்னா என்ன? இதெல்லாம் இந்த இது தான் ஃபங்க்ஷன் தான். அது மாத்திரம் இல்லாமல் மேலேயும் கீழேயும் சேர்த்து பூமிக்கு மேலே சின்னதாக ஒரு இடம் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். ராக்கெட் கேக்கிட்டு போகுது வைக்கிது அப்படின்னா இங்கேருந்தே செலுத்தலாம், வைக்கலாம், தங்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் ஒரு செவ்வாய்க்கு போகிறதுக்கு வர ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயற்கைக்கு விரதமாக. பண்ண வேண்டியதான், உடனே பண்ணோம்னா என்ன பண்ணும் பூமி, அந்த ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போக ரைட்டு ஓகே, இது மனிதன் தேவைக்காண்டி. மரஞ்செடி கொடி அது இயற்கையாக வந்தது, மனுஷன் வந்து இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒரு விஷயம் தான். ஆனால் அதையும் நம்ம என்ன பண்ணிவிட்டோம்னாக்கா ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டோம். மேடு காடு கழனி எல்லாத்தையும் தரவாக்கிட்டு வீடு கட்டிட்டோம். சில நில புரோக்கர் அப்படிங்கிறோம். அவங்க பார்த்திங்கன்னா மொத்தமாக இடத்த வாங்கிக்கிட்டு இருக்கிற காடு மேடு எல்லாம் அது பாட்டுக்கு இருந்து வளர்ந்துட்டு போகிற தேவை வீடு கட்ட போகிற நேரத்தில் உருவாக்கிடும் அப்படி கிடையாது. மொத்தமாக வாங்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும். இப்போ அதுவும் இல்லை அப்படின்னாக்க இப்போ அதுவும் இல்லாமல் போச்சு. இப்போ எப்படி பண்ணுறது? சுத்தமான காற்று இங்கே கிடைக்கும், சுத்தமான வாழ்க்கை இங்கே கிடைக்கும், சாப்பாடு சரி, சாப்பாடாச்சும் அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. அன்னைக்கு அப்படி இல்லை, சாப்பாடு அதுவும் மாறி போச்சு. எல்லாம் ஆன்லைன் ப்ரொடக்ஷன், விளம்பரத்தை பார்த்து உடனே அதை வாங்கணும், இதை வாங்கணும் அப்படிங்கிறோம். இயற்கையான சாப்பாடும் மாறி போச்சு. இந்த மாதிரி பல விஷயங்களை மனுஷன் தடுமாறிட்டான். இயற்கையும் எவ்வளவுதான் பொறுத்து பார்க்கணும், பொறுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோம், ரஷ்யாவை எடுத்துக்கோம், அங்கேனா பனினா பனி தான். நம்ம இந்தியாவை எடுத்துக்கோம், வெயில் லைட்டாக குளிர் நின்றுதே அவ்வளோதான். இப்போ அப்படியே கிளைமேட் அப்படியே மாறி போச்சுன்னா எப்படி மனுஷன் வாழ முடியும்? அதை யோசிக்கணும். ஒரு சிரிப்பாக காமெடியாக தெரியவோ ஜாலியாக இருக்குது வைக்கிது அப்படின்னு. இது தொடர்ந்துச்சு அப்படின்னாக்கா மனித வர்க்கத்துக்கு மிகப்பெரிய கேடு, மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். இப்போ இந்த காலத்தில் ஏதோ சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், மூச்சு விட்டுருக்கோம், நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. 2050 அப்புறமா இதை நீ நிலைக்குமே அப்படின்னா கிடையாது.
காற்றையை சின்னதாக லிக்விட் மாதிரி போட்டு விற்க ஆரம்பிச்சிடலாம். சுத்தமான காற்று அப்படி சைனாவில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. 200-300 ரூபா ஒரு 5 கிராம் 10 கிராம் சின்னது, அதை எடுத்து எப்பயாச்சும் போகும்போது காற்று தேவையினா அதை ஓப்பன் பண்ணி அப்படியே இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இந்தியாவுக்கு வந்துடக்கூடாது, அது கவனத்தில் எடுத்துக்கணும். இல்லை அப்படின்னாக்கா பல விளைவுகளை சந்திக்க ஏற்படும். இந்தியா மாத்திரமில்ல, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் அவங்க தான் பார்க்க போகிறாங்க நம்ம வீடியோவை. அதனால் குப்பைகளை யூஸ் பண்ணுறது தப்பு தான், அந்த பிளாஸ்டிக் இந்த மாதிரி. ஆனால் அதை சரியான இடத்துல போடுங்க, அவங்க சரியாக கொண்டு போயிட்டு அதை சரியாக என்ன பண்ணுவாங்க, மக்க வச்சுருவாங்க, எரிச்சிருவாங்க. கண்ட இடத்துல போடும்போது அதை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கடந்து வச்சு இயற்கையை தான் பாதிக்கும், மனுஷனையும் பாதிக்கும். அது மாதிரி மரச்செடி கொடி முடிஞ்ச மட்டும் வளருங்க, தேவையில்லாமல் இருக்கிறத வெட்டிக்கிட்டு வச்சுக்கிட்டு வீணாக்கிட்டு இருக்காதிய, கவனமாக இருங்க. இல்லை அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் கேள்விக்குறியாக தான் இருங்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.